வணக்கம். நான் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் தமிழ் ஸ்ரீராம் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு டேவாக இருந்தது. ஸோ நம்ம லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டும் அந்த ஸ்டாக்ஸ்லாம் கொடுத்துருந்தது. நீங்கள் ராமா ஸ்டீல் பார்க்கலாம். இன்றைக்கி டூ டேஸ் ஐ வந்து 82-83 லெவல்ஸாக ஹிட் ஆகிட்டு கொஞ்சம் ஃபால் இருந்தது, பட் ஸ்டில் இட்ஸ் நல்லமும். விஐபி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு நம்ம சொன்ன மாதிரி நம்ம டார்கெட் 422 கொடுத்துருந்தோம். கரெக்டாக 422 லெவலில் 423 ஹிட் ஆகிட்டு திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஹோல்ட் பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணலாம். திருப்பியும் நாளைக்கு இந்த லெவல்ஸை திருப்பியும் பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. வால்யூம் இஸ் டூ குட். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு அப்மூவ் கொடுக்கும். கொஞ்சம் ஃபால் இருந்திருக்க மாதிரி இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரீஜனுக்குள்ளே கொஞ்ச நாள் ட்ராவல் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டென் பிளேட்டும் நம்ம கொடுத்ததில் ஆல்மோஸ்ட் ஒரு இன்னைக்கு ஒரு 4.5% கிட்ட அப் மூவ் கொடுத்துருந்தது. ஸோ நம்ம டார்கெட் ஆனால் பட் நம்ம ஃபஸ்ட் டார்கெட் வந்து 228 கொடுத்துருந்தோம், பட் 226.70க்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆக பார்க்கலாம். இட்ஸ் அ வீக்லி பை தான். ஸோ நீங்கள் அவசரப்பட வேணாம், நல்ல ஒரு மூவ் கொடுக்கும். ஸோ இன்ட்ராடே சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ்மெண்ட் கொடுத்ததில் ரேவதி இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கிளியராக சொல்லணும், இட்ஸ் ஃபார் ஒன்லி ஃபார் இன்ட்ராடே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏபிஎன் வால் அண்ட் சன் டிவி வந்து நம்ம வந்து ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருந்தது, பட் மூமெண்ட் கொடுக்கல. ஸோ நல்ல ஒரு ஃபால் இருந்தது. ஒரு மேபி திருப்பியும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம ரிவர்ஸ் ஆகும்போது திருப்பியும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது கம்மிங் டு தி நெஃப்டி அனாலிசிஸ் இன்றைக்கி நெஃப்டி காலில் ஒரு நியூஸ் நாளிட்டுருக்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அதானி ப்ரைஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர்ஸ் லைக் ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டில் ஒரு கப்பல் ஆஃப் த்ரீ அக்கௌண்ட்ஸில் 45 crores வந்து ஷேர்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஷூட்டப்புக்கு ஒரு ரீசன் ஆயிடுச்சு. நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பெரிய ஃபால். ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ உங்களுக்கு ஃபியூச்சரில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஃபால் இருக்குது, அடுத்தது இப்படி ஒரு ரீட்ரேஸ் ஆகுதுன்னா ஸோ யூ கேன் கோ ஃபார் ஏ பை. ஸோ இன்றைக்கி நான் என்ன பை பண்ணேன்னா 15,800 CE பை பண்ணேன். ஆசெட் அட் 38 rupees நான் பை பண்ணேன், அண்ட் இட் வென்ட் டு அப் டு 60 rupees நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு 2,000 rupees வந்து இதில் மட்டும் எனக்கு ப்ராஃபிட் எடுக்க முடிஞ்சது. ஸோ தட்ஸ் எ ட்ரேட் நான் பண்ணது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இதுலேயும் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பேங்க் என்ன வாங்கலாம், ஓகே நம்ம நேற்று வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். 15,800 CE வந்து எப்போல்லாம் ஃபால் இருக்கோ அப்போல்லாம் அக்குமுலேட் பண்ணலான்னு. ஸோ அப்கமிங் டேஸில் எப்படி இருக்க போகுதுன்னா 16,000 வந்து ஒரு நல்ல ஒரு ரீஜன். நீங்கள் பார்க்கலாம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண இடத்துல ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து கிளியர்லேயே புல்லிஷ் சிம்பல பக்காவாக காட்டுது. ஸோ மார்க்கெட் நாளைக்கு வந்து ஷூட் அப் ஆக போகுது. இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல. ஸோ ஒரு நல்ல விழுந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல அப் மூவ் கொடுக்கும் மூவ்மெண்ட் இருக்கும்னு பார்த்தோம், பட் சப்போர்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் கேப் அப்போ கவர் பண்ணிடுச்சு. ஓகே ஒரு கேப் டவுன் ஆயிருக்கு, அந்த கேப் டவுனை கவர் பண்ணிடுச்சு. ஸோ இட்ஸ் க்ளோஸ்ட், அந்த ஏரியா வந்து வேக்கம் வந்து ஏர் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி. ஸோ இட்ஸ் ஃபில்ட். ஸோ இப்போ அப்கமிங் டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிஃப்டியில் நாளைக்கு வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரவுண்ட் 120 to 150 ரேலி வந்து ஈஸியாக பார்க்கலாம். நீங்கள் அப் மூமெண்ட் ஃபார் ஷுர். ஸோ நாளைக்கு வந்து 820 லெவல்ஸை காசு கிராஸ் பண்ணிடுச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் ஏ பை, ஷுர்லி அ டேம் பை. நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். 825 லெவல்ஸில் மார்க்கெட் வந்து கிராஸ் ஆகுதுன்னா யூ கேன் கோ ஃபார் ஏ பை. ஸோ உங்கள் இந்த லெவல்ஸை கிராஸ் பண்ணால் நீங்கள் ஏன் பை பண்ணலாம்னு சொல்லணும்னா லாங் சப்போர்ட்டிங் ரீஜன். நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு மல்டிப்புள் டைம் வந்து ரீட்டேஸ் டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு ஃபால் கொடுத்துருந்து திருப்பியும் இந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் ஆல்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரீஜன் வந்து ஒரு கிளியரான ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனாக இருந்திருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் ஒன் மோர் கேண்டில், லைக் ஒன் மோர் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்து இந்த ரீஜன் பிரேக் ஆகி மேலே போகுதுன்னா இட்ஸ் ஷுவர்லி பை. நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்கலாம், ஒரு கேப் அப் கொஞ்சம் ஒரு 10-20 points கேப் அப் இருந்தால் கூட இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஏ அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. யூஸ்வலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆனவே டக்குன்னு அடுத்த நாளே ஒரு கேப் ஃபால் ஆகி முடிஞ்சு அடுத்த நாள் கேப் அப்பில் தான் லாஸ்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கேப் அப் ஆயிருக்கு, கரெக்டாக அதே பாயிண்டில் முடிஞ்சது. நாளைக்கு மோஸ்ட்லி ஸ்மால் கேப் அப் ஆஃப் 20-30 points வந்து இருக்கலாம். நல்ல ஒரு அப் மூவ் அப் ராலி கொடுக்கும். நாளைக்கு 9,950 நியூ ஐஸை திருப்பியும் மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு வந்து ஒரு ஒன் பை டைரக்ஷனாக இருக்கும். ஸோ யூஸ்வலி நாளைக்கு அக்குமுலேட் ஆகிற ஆப்ஷன்ஸ்லாம் நாளை கழிச்சு வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து அதை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான்
நடக்க போகுது. ஸோ இன் பேங்க் நிஃப்டியில் பி ரெடி கை. ஸோ கம்மிங் டு தி சாரி நிஃப்டியில் கம்மிங் டு தி பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு சப்போர்ட் இன்றைக்கும் 34,800 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ சப்போர்ட்டை பிரேக் ஆகி கீழே போயிட்டு திருப்பியும் அந்த சப்போர்ட் ரீஜியனை 35,800 க்ராஸ் ஆகி கரெக்டாக முடிஞ்சிருக்கு. நீங்கள் இன்னொரு சார்ட் பார்க்கலாம், ஃபால் வந்து நல்ல ஒரு ஸ்பீடான ஃபாலாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஹவர் நான் வந்து ஸ்டாக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன், இந்த எங்கேயும் ட்ராப் ஆயிடுவோமோ அப்படின்றதுக்காண்டி நான் அந்த ரீஜனில் ட்ரேட் எடுக்கல. ஏன்னா எனக்கு ஃபால் கண்டினியூஸாக இருக்காதுன்றது மட்டும் தெரியும். ஏன்னா இது வந்து அதானி என்டர்பிரைஸோட ஒரு நியூஸ்னால ஃபால் இருக்குது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நான் ரொம்ப நாளுக்கு மேலே சொல்லியிருப்பேன், மார்க்கெட் வந்து ஒரு அப் மூவ்லே இருந்தது. ஸோ ஆல்வேஸ் மார்க்கெட் வெயிட் ஃபார் எ பேட் நியூஸ் டு ட்ரிகர் பிஎஸ்ஐ வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு. ஒரு அதான் ஒரு அதானி என்டர்பிரைஸ் ஒரு நியூஸ் வந்தது, மார்க்கெட் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் கண்டினியூஸ்லி ஃபால். ஸோ அதான் நம்ம நீங்கள் ஃபால் பார்க்கலாம். ஸோ இது வந்து திருப்பியும் இந்த சேனலை பிரேக் பண்ணல, உங்களுக்கு பேங்க் நிஃப்டி உங்களுக்கு இந்த சேனல்லே இருக்குது. ஸோ எப்போ இந்த சேனல்லேருந்து திருப்பியும் பிரேக் ஆகி மேலே போகுதோ, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி புல்லிஷ் மூவ். ஸோ வெயிட் ஃபார் 35,000 லெவல்ஸ் டு கிராஸ். ஸோ 35,000 அப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா 35,250 பாயிண்ட்ஸ் ஈஸியாக வந்து இன்ட்ராடேல இது பண்ணலாம். சொன்ன மாதிரி தான் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி வந்து இன்ட்ராடே ஹோல்ட் பண்ணாது, பொசிஷனல் ஹோல்ட் பண்ணாதீங்க பை பண்ணுறீங்கன்னா. ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ப நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டேல இருக்கிற ஒரு கேப் டவுன் அப்போ கேப் டவுனா உங்களால் ஹோல்ட் பண்ண முடியாது, லாசஸ் வந்து ஹெவியாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் கூட சில சமயம் ஹிட் ஆகிட்டு திருப்பியும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 35,250 ஒரு 350 ஸ்டாப் லாஸ் ஒருத்தர் போட்டிருக்காருன்னா ஒரு செகண்ட் ஹிட் ஆகிட்டு அடுத்தது வந்து அவருக்கு வந்து மேலே போயிருந்தால் அவரோட திங்கிங் எப்படி இருக்கும்னு யூஸ் பண்ணுங்க. ஸோ அதனால தான் நான் மோஸ்ட்லி சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், பேங்க் நிஃப்டி நிஃப்டி வந்து பொசிஷனல் ஹோல்ட் பண்ணாதீங்க, மீ ஸ்மால் லாஸில் எக்ஸிட்டாக ட்ரை பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லுவேன். கம்மிங் டு தி பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் தி டே பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மூணு ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஓரியண்ட் எலக்ட்ரிக்கல். ஸோ இது வந்து ஒரு ஆல் டைம் ஹை போயிட்டு திருப்பியும் ஒரு ரிவர்சல் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன், ஒரு ரிஜெக்ஷன் இந்த ஸ்டாக். ஸோ இந்த ரீஜன் திருப்பியும் கிராஸ் ஆகுதுன்னா ஸோ இது வந்து ஒரு நல்ல அப்மூவ் கொடுக்கும். நீங்கள் பார்க்கலாம் லாஸ்ட் இந்த ஒரு வால்யூம் ஆல்மோஸ்ட் ஒரு வால்யூமுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு நல்ல அப்மூவ் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் டார்கெட் வந்து 326 ஃபார் இன்ட்ராடே வந்து ஈஸியாக வந்து ஒரு 3-4% வந்து ஈஸியாக டக்குன் ரைஸ் ஆயிரும். ஸோ இன்ட்ராடேவில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பொஷன் ஹோல்ட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா யூ கேன் க்ளோஸ் இட் அட் 2-3% ஈஸியாக க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து மூவ் ஆகிட்டே போகலாம். ஸோ சிம்பிள் பிரேக் அவுட் கான்செப்ட். ஸோ ஒரு ஒரு டவுன்ஃபால், அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அப், அப்புறம் ஒரு கன்சாலேஷன் ஃபேஸில் இருக்குது, அக்குமிஷன் கன்சாலேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக் அவுட்டுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாக கேஷ் பண்ணக்கூடிய ஸ்டாக். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து சௌமியா செராமிக்ஸ். ஸோ இது ரிசல்ட்ஸ் வருது, பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ரிசல்ட்ஸ் வந்து நாளைக்கு இருக்கும், பட் எக்ஸ்பெக்டிங் எ குட் ரிசல்ட் இன் திஸ் ஸ்டாக் ஆல்சோ. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் வந்து கொஞ்சம் ட்ரெண்டை வந்து புதுசாக ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ அதே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும். ஸோ ஆல் டைம் ஹைக்கு திருப்பியும் 500 லெவல்ஸை இன்றைக்கி போயிட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி 500 யூஸ்வலி இந்த ரவுண்ட் நம்பர் 500 அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ரீஜனாக இருக்கும். ஸோ அகெயின் நாளைக்கும் 500 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். ஸோ உங்கள் டார்கெட் வந்து 500 வச்சு நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். 500 மேலே போகிறது இன்றைக்கி தான் இது வந்து ஆல் டைம் 52-week ஹையாக வந்து ஹிட் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து மல்டி லைக் வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஐம் ஸ்விட்சிங் டு வீக்லி ஸ்டாக், நீங்கள் செக் பண்ணலாம். வீக்லி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ரீஜன் பாருங்கள், இந்த ரீஜனில் ஆல்ரெடி ஒரு ஃபால் நொறுக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஆல்டர்னதுக்கு அப்புறம் தான் ஃபால் ஆயிருக்கு. ஸோ திருப்பியும் இந்த ரீஜனை க்ராஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இந்த ரீஜனை இப்போ திருப்பியும் 500 லெவல்ஸை க்ராஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எ குட் அப் மூவ். ஸோ உங்கள் டார்கெட் வந்து 550 ரேஞ்சுக்கு வந்து ஈஸியாக ஹிட் ஆகும். ஸோ ஆல்ரெடி இருக்க ரெசிஸ்டன்ஸாக இது வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு 450 ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, சப்போர்ட் இருந்தது, அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ திருப்பியும் இது ஹை சான்சஸ் ஆஃப் மூவிங் அப் இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை ரேடாரில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டாக், பட் இட் ஹாஸ் ஏ பொட்டன்ஷியல், நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் நாளைக்கு பிளேஸ் பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் உங்களால் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் யூ கேன் கோ ஃபார் ipcalab. இது வந்து ஒரு நல்ல ஒரு வீக்லி மல்டி வீக் பிரேக் அவுட் 53 சப்போர்ட். ஸோ வீக்லி டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் மூவ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்காக இருக்க போது. ஸோ இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ இந்த ரீஜன்லேருந்து
வெளியில் பிரேக் ஆகுதுன்னா ஸோ நல்ல ஒரு அப்மூவ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்கள் வெயிட் ஃபார் 50 மூவிங் ஆவரேஜுக்கும் இந்த வந்து கோல்டன் கிராஸ் ஓவரும் ரீசெண்டானது. ஸோ இது நல்ல ஒரு சப்போர்ட், ஒரு ஸ்டாக் மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். அதே மாதிரி பிரிட்டானியா வந்து ஒரு இன்னைக்கு வந்து கொஞ்ச நாள் அந்த 50 to 200 மூவிங் ஆவரேஜ்குள்ளேயே ஒரு ட்ராவல் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு முடிச்சு இப்போ தான் அந்த சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் லேஸாக வெளில வந்திருக்கு. ஸோ பிரிட்டானியா நீங்கள் வந்து 3600 லெவல்ஸை வாங்கினீங்கன்னா உங்கள் டார்கெட் வந்து பொசிஷனல் பையர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் வந்து நல்லாயிருக்கும். பிரிட்டானியாவில் லாங் டைம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3800 லெவல்ஸ்க்கு வந்து கிட்ட ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ பட் இன்ட்ராடே பயர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஈஸியாக இதில் வந்து ஒரு 10 ஸ்டாக்ஸ் வாங்குறீங்கன்னா 500 ருபீஸ் ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் ஸ்கேல் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது. டக்குனு உங்களுக்கு வந்து ஒரு 25 to 50 ருபீஸ் வந்து வேகமாக கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். 250 இஸ் எ குட் டீல் ஃபார் வித் லெஸ் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால பிரிட்டானியாவும் ஒரு நல்ல பிக்காக இருக்கும். ஸோ எஸ்டர்டே நம்ம நான் ஒன்றும் ஸ்டில் ராமா ஸ்டீல் என் பொசிஷனல் பார்த்தலாம். ராமா ஸ்டீல் நான் ஒன்றும் ஸ்டில் ஹோல்ட் பண்ணுறேன் பிகாஸ் எனக்கு இதோட பொட்டன்ஷியல் மேலே ஒன்றும் நம்பிக்கை இருக்குது. ஸோ இட்ஸ் கேன் கோ அப் அப்படின்றதுனால வெயிட் பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் எ ஃபால் பிகாஸ் ஆஃப் மார்க்கெட். ஸோ திருப்பியும் இந்த பாயிண்ட்லேருந்து புஷ் அப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நான் எம்எஸ்டிசிசியை உங்கள் ரேடாரில் வச்சுக்கோங்க. ஸ்டில் இது வந்து குட் பிளேஸ் டு பை. ஸோ ஆல்மோஸ்ட் 2% லெசரில் நீங்கள் இப்போ பை பண்ணால் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்டில் கரெக்டாக அதோட 250 லெவல்ஸ் இன்றைக்கி 50 to 260 லெவல்ஸ் இட்டாச்சு. இட்ஸ் அ குட் பிளேஸ் ஆஃப் சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட். நீங்கள் பார்க்கலாம் சப்போர்ட்லேருந்து ரீட்டேஸ் ஆகிட்டு திருப்பியும் 267 லெவல்ஸ்க்கு போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு ரீஜனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் இந்த ஃபால் தவிர வேறு எதுவுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இதில் ஃபால்ன்ற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் இந்த ஃபால் தான் உங்களுக்கு பெரிய ஃபாலாக இருந்தது. ஸோ இந்த ஃபாலில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு அப்மூவ் தான் கொடுத்துருக்கும். ஸோ அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் மார்க்கெட் வந்து ஆல்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நடந்த கான்செப்ட். ஸோ 272 இஸ் அகெயின் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட் இன்ட்ராடேல பண்ணோம் இல்லை பொசிஷனல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு அப்மூவ் கொடுக்கும். பையர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள், நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க போகுது. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் பிக்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு எதுவும் ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நம்ம ஷார்ட்ஸோ இல்லை வேறு எதுவும் இதில் டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த ஸ்டாக்கை பற்றி. இல்லை உங்கள் ஒப்பீனியன் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், பை பை.